Hey guys, welcome back to GTA5 LSPDFR episode. So, in this video, we are going to talk about we have something exciting, guys. So, we will talk about it. We will talk about a command deck. So, what is the command deck? We will talk about an aircraft carrier, guys. This is a ship. And the ship is in the port, Vimanam, couple, and the departure. So, that is the இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு வந்து பாத்தீங்கனா நம்மளோட வேலைக்காக வந்திருக்கோம் சோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஃளைட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா சோ அது மேல வந்து பாத்தீங்க அப்படினா நாசாவோட ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வேற இருக்கு அதை எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து கிளம்ப போறோம் சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஜாப் அண்ட் அது மட்டும் இல்ல गाइस நான் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஏஜென்ட்டா இன்னைக்கு வர்க் பண்ண போறேன் அது என்ன மாதிரி ஏஜென்ட் ஏஜென்சி அப்படினு வந்து பாத்தீங்கனா இந்த பிரசிடென்ட்க்குலாம் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லையா சோ அதல வந்து டாப் பிரையாரிட்டி ஏஜென்ட்டா வந்து இன்னைக்கு நம்ம வர்க் பண்ண போறோம் சோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா US ஓட President in the air shuttle பாக்குறதுக்காக military base வராரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் ஷட்டில கொண்டு போயிட்டு military base க்கு சேக்கறோம் come on guys let's go சோ இத வந்து பாத்தீங்க அப்பா இந்த மாதிரி first time வந்து ட்ரை பண்ணிருக்கேன் பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படினு சோ கரெக்ட்டா போச்சு அப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து இதல நிறைய எபிசோட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி சொல்றேன் அப்படினாலே இது நடக்காம தான் போயிடுது பட் ட்ரை I'll try my level best guys so how's your day going so far man நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படி நினைக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்பனா சூப்பரா போயிட்டு இருக்கு பார்க்கலாம் guys இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படினு and அதுக்கு முன்னாடி வந்து குயிக்கா என்னோட outfit எப்படி இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் குட்டி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அதுக்குள்ளேயே 380 நினைக்கிறேன் ஸோ அந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டுக்கு வரும் அது சரியாக தெரியல ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை வந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணி ஆகணும் ஒரு சின்ன இடத்துல ஸோ வாங்க கைஸ் வண்டிக்குள்ளே போகலாம் ஆல்ரைட் ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளைட் வரும் அது வந்து நம்ம வானத்தில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல கைஸ் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்டீரியர் பார்த்தலாம் இன்டீரியர் பாருங்க கைஸ் அமேசிங்காக இருக்குல்ல வா சரியான ஒரு ப்ரீமியமாக இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக வேறு கொடுத்துருக்காங்க அது நிறைய என்னென்ன இருக்குது நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரு ஆக்சிலேட்டர் லிவர் அதுக்கப்புறம் இந்த திருப்புறத்துக்கு அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்க கைஸ் வா ஆல்ரைட் ஸோ கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் மேலே வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்டோட ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குது இப்போ நம்ம வந்து நாசாவோட இந்த ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்கோம் பின்னாடி டெயிலில் வந்து நாசா அப்படின்னு வேறு போட்டிருக்கு இல்லையா பார்க்க சூப்பராக இருக்குல்ல ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக தான் கெஸ்ட் நின்றுட்டு இருக்கோம் ஏன்னா ரன்வே பத்தாத காரணத்தினால நம்ம வந்து இப்படி நின்றுட்டு இருக்கோம் ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரைட் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியரன்ஸ் கிடச்சாச்சு ஸோ லெட்ஸ் கோ கைஸ் ஓகே எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓ இங்கே இடிக்குமா ஓகே கைஸ் ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கவே இல்லை ஸோ கரெக்டாக நம்ம வந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணிடலாமா ஆல்ரைட் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ லேண்டிங் கியர் அது மேலே தூக்கிடலாம் ஓ வா ஆல்ரைட் கைஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிளம்பியாச்சு இன்னும் ரெண்டே செகண்ட் கைஸ் நம்மளோட பாதுகாப்புக்கு வந்து இன்னொரு ஃப்ளைட் வந்துடும் ஆல்ரைட் கைஸ் ஸோ நம்மளுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு சப்போர்ட் டீம் வேறு வந்திருக்கு இன்கேஸ் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ளைட் நம்ம கூட வருது இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒர்க் கைஸ் அதனால் ரொம்பவே ஹை செக்யூரிட்டியாக தான் இன்றைக்கி நடந்தாகணும் அண்டு கண்டிப்பாக யாராவது தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு ரெண்டு ஹைட்ரா வேறு வந்துக்கிட்டு இருக்கு இன்கேஸ் ஏதாச்சும் எதிரிங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க ஸோ நம்ம ஃப்ளைட் எங்கேயோ தப்பி தவறி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் இங்கே கண்டிப்பாக நிப்பாட்ட போகிறதில்ல இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸோட ஏர்போர்ட் நம்ம வந்து இப்போது ஜஸ்டமெட் கைஸ் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த சைடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் யூடர்ன் பண்ணுற மாதிரி வேண்டாம் ஸோ நம்ம வந்து இப்போது இந்த இடத்துக்கு போகலாம் கைஸ் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளைட் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஆல்ரைட் ஸோ இப்போ வந்து அப்படியே ஒரு ரைட் டர்ன் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் பட் அதாவது ஏர்லேயே வந்து டிராஃபிக் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து போகணும் ஓகே யார் இருக்க மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப லோவாக தான் பறந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படியே கொஞ்சம் எனக்கு என் கூட கீப்அப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சூப்பராக இருக்கல கைஸ் அங்கே பாருங்கள் என் கூட வேறு வந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கேயுமே வந்து மிஸ் ஆக மாட்டாங்க ஏதாச்சும் தாக்குதல் நடந்தாலும் வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு ஸோ இதை லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் நான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் சூப்பராக இருக்கு பாருங்களேன் வா அது பாருங்கள் வா கண்டிப்பாக தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ ஓகே சூப்பராக போயிட்டுருக்கோம் ரொம்ப பட் அவங்க லைட்டாக வந்து
கோணையாக வர மாதிரி தெரியுது. சரி ஓகே ஓகே, நான் கோணையாக இருக்கேனா, ஓகே ஆல்ரைட். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு இடத்த போய் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பிரசிடென்ட் வர்றதுனால அந்த இடமே கொஞ்சம் வந்து ஒரு மாற்றமாக தான் இருக்கும். நிறையா செஞ்சு வச்சுருப்பாங்க, பார்க்கலாம் அதெல்லாம் வந்து நம்மளோட மிலிட்ரி பேஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒயிட் ஹவுஸ் போய் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இந்த அப்சர்வேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஒயிட் ஹவுஸ் வேறு கொஞ்சம் செக்யூர்டான பிளேஸாக இருக்கணும், நம்ம பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கணும். ஸோ அதனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளாக்ஸ் வேறு போட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இப்போ உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு வந்து தெரியல. ஆமாங்க, ஸோ லைட்டாக உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த நிறைய கார்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்றுட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ் இருக்குது, ஒரு ஹெலிபேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வேறு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்க போகுது. அண்ட் மேபி நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் இல்லை மெரைன் ஒன் கூட எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக பீஸ்ட் இருக்கும் கை. ஸோ பீஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரசிடென்ட்டோட அந்த கார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீஸ்ட்டும் வந்து இருக்குது. ஓ ஜஸ்ட் மில் கைஸ், நான் வந்து பேசிக்கிட்டே வந்து என்னோடய வண்டியை விட்டுட்டேன். ஸோ லேண்டிங் கியர் வந்து கீழே இறக்கிடலாம், லெட்ஸ் கோ. கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணோம் கைஸ், எங்கேயும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. பட் நான் வந்து டேர்னை மிஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் லைனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து லேண்ட் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே, ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வரத்துக்காக வந்து நிறைய செட்டப்பில் அவரை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் கொண்டு போய் இந்த ஸ்பேஷியத்தில் விடணும் அப்படின்னு இல்லை, நாளைக்கு கூட விட்டுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வரலை, ஸோ நாளைக்கு தான் வருவார். ஆல் ரைட், ஸோ ஒரு பர்ஃபெக்ட் லேண்டிங். இந்த லேண்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு கைஸ். பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணிட்டோம்ல, அண்ட் நம்மளோட பசங்களும் கூடி வந்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க. அண்ட் பிரசிடென்ட் வரத்துக்கான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அது லோட் பண்ணலையோ, லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ இது வந்து குயிக்காக அப்படியே பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். பார்க் பண்ணிவிட்டு அது என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஸோ இதை திருப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போகுது, எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு கைஸ். அண்ட் இந்த சைடெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே போகலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கான்வே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் யாரும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பட் ஒரு கான்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நடக்க போகுது. ஓ ஓகே, ஸோ அதை இடிச்சிருக்க வேண்டியது, பட் சம் கிளிச்சஸ் அதனால் ஓ ஓகே இடிச்சு தூக்கிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ இது எங்கே கொண்டு விடுறது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அப்ளை இதை இந்த சைடே விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் வருவாங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக நான் இடிக்க போகிறேன். ஓகே கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஃப்ளைட்டை இந்த இடத்துல நிப்பாட்டிலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து ரெட் கார்பெட்லாம் போட்டுருக்காங்க, பட் கண்டிப்பாக ரெட் கார்பெட் எனக்கு கிடையாது. நாளைக்கு பிரசிடென்ட் வராரு இல்லையா, அவருக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்பெட்லாம் போட்டுருக்காங்க. ஓகே, ஃப்ளைட் கொஞ்சம் இடத்துல இடிக்குது. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைட் இந்த இடத்துல நிப்பாட்டியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது. எஸ், ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்வேக்கு நிறைய கார்லாம் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட ஸ்பேஸ் ஷெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நிறைய ப்ரெஸ் வேறு வந்திருக்காங்க கைஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு நடக்க போகிற கான்வே. அண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நடக்க போகுது, பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. அண்ட் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பேஸ் ஷெட்டில் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டாச்சு, பார்க்குறதுக்கே எப்படி வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா கைஸ். வாவ், ஓகே, இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட்? ஹலோ, ஓகே சார், ஸ்பேஸ் ஷட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு, நாளைக்கு பிரசிடென்ட் வந்துடுறார். ஓகேவா, ஆல் ரைட், லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஜென்ரல் நின்றுட்டுருக்காரு, எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க, அதை கூட்டு போட்டு ஒரு அஞ்சு பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பிரசிடென்ட்டை பார்த்துக்கிறதுக்காக வந்துருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நாளைக்கு நம்ம கூட ஒரு மூணு பேர் வருவாங்க. அண்ட் நார்மலாக இருக்க டீம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்வேவாக சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிறேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. வாவ், ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளைட் ஜேர்னி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் இன்றைக்கி நம்ம போயிட்டு ஒயிட் ஹவுஸ் வேறு பார்க்க போகிறோம், ஒயிட் ஹவுஸ் வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லெட்ஸ் கோ கைஸ், கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கார் இந்த இடத்துல இருக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதை பிரசிடென்ட்டோட கான்வேக்கு கார் இந்த இடத்துல நின்று இருக்க வேண்டியது, பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காணாமல் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ குயிக்காக வேறு ஏதாவது ஒரு கார் எடுத்துகிட்டு பிரசிடென்ட்டோட ஒயிட் ஹவுஸ்க்கு போகலாம் கைஸ்.
ஆல்ரைட், ஸோ கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்ட ஒரு ஷெவி டாஹோ அப்படி இருக்கு. இது டாஹோவா என்னன்னு தெரியல, பட் செவர்லேட்ல ஒரு சூப்பர் பண்ணா. ஓகே, ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் இருக்குது, ஜஸ்ட் மேட் கைஸ், அதுவும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஆல்ரைட், ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று ஒர்க் ஆகல, பட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து போர்வெளியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எங்கே இருக்குது அப்சர்வேட்டரி, ஓகே தோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். எப்படி போகுது, ஓகே இந்த வழியே போயிடலாமா? ஆல்ரைட், ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் யாராச்சும் பிரசிடென்ட்டோட காருக்கு வந்து ஆர்பிஜி அனுப்புகிறாங்க, இல்லாட்டி ஏதோ ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டிடெக்ட் பண்ணும் கை. ஸோ இந்த ரேலியில் வந்து பார்த்தீங்க, சாரி ரேலின்ற கான்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார் வந்து ஒன்று இல்லை ரெண்டு வச்சுருப்பாங்களாம். அதாவது பிரசிடென்ட்டோட கான்வே கார், அதாவது அவர் ஓட்டிகிட்டு அவர் போயிட்டுருக்க அந்த பீஸ்ட் காருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இல்லை பின்னாடி வந்து இந்த மாதிரி கார் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோ இந்த மாதிரிலாம் வந்து ஆண்டனா ரேடியோ அதெல்லாம் வச்சுருப்பாங்களாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஆர்பிஜி லான்ச் பண்ணுறாங்க அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து டிடெக்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அதை ஏதாச்சும் ஒரு அது இது சரி எனக்கும் புரியலை, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணுறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாமர் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஜாமர் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கைஸ். பா சூப்பராக இருக்குல்ல. அண்ட் அந்த நாளைக்கு வந்து அந்த பீஸ்ட் ஓட்டலாம் கைஸ், ஒரு லிமோஸா அது என்ன சொல்லுவாங்க, ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீட்டமாக இருக்க ஒரு கேடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து ஓட்ட போகிறோம். அது ஷார்ட்டாக வந்து அந்த ஊரில் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யா லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம், லைட்டாக அப்படியே வழி விட்டுக்குவாங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸ்லாம் வேறு இருக்குது, அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ இன்டீரியர் வந்து ஒரு நார்மலான போலீஸ் கார் மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு இது உள்ளே வந்து ஃபுல்லாகவே பிளாக் கேட்ஸ் உட்காந்துருப்பாங்க. பிளாக் கேட்ஸ் அது வந்து நம்ம ஊரில் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இந்த வண்டி ஃபுல்லாகவே உட்காந்துருக்க போகிறாங்க. வேறு லெவலில் ஒரு இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இந்த மலை சைடு வந்திருக்கேன், அதனால் வர சுற்றி சுற்றி கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்கும். நம்ம ஹைவேயில் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைவேயில் பட் ஹைவேயில் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து டவுன் டவுனுக்குள்ளே போயிட்டு அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சைடு வந்து மேப் விழுந்துருக்கு. ஓ ஓ ஓ ஓ கவுந்தராத ஓலை ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எந்த ஒரு போலீஸும் கண்டுக்க மாட்டேன் கைஸ், ஏன்னா நம்ம யார், நம்ம ஒரு சூப்பர் ஏஜென்ட் இன்றைக்கி. ஆமாம், அதனால் நம்ம வந்து நம்ம வேலையை பாட்டிங் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு போலீஸும் கேட்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மேபி போலீஸ் மாதிரின்னு சொல்ல முடியாது, போலீஸோட வந்து இதெல்லாம் வேற லெவல். லைட்டாக வழி விட்டுக்கோங்க. ஸோ அண்ட் கைஸ் என்வோ இப்படி சைரன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த சைரன் வந்து ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக சைரன் தான் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வந்து இந்த சைரன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஒரு வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஒயிட் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே போயிடலாம். ஓ சாரி ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க. யாருமே வந்து தெரியாதவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவ்வளோ செக்யூரிட்டி அவ்வளோ பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. வா கைஸ் அங்கே பார்த்தீங்களா. ஸோ ஆல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்க போகுது. பிரசிடென்ட்டோட வீடு வேறு இருக்குது இல்லையா, ஸோ அது பிரசிடென்ட்டோட வீடு அண்ட் ஆஃபீஸ் சேர்ந்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் இந்த இடத்துல செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க கைஸ். ஆமாம், ஸோ இதான் வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பார்த்தாலே வா கைஸ், வேறு லெவலில் இருக்கு பாருங்களேன். வா எவ்வளோ போலீஸ் வண்டி, எவ்வளோ நின்றுட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க கைஸ் இந்த இடத்துல. வா வேறு லெவலில் இருக்குல்ல. ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ மறுபடியும் அப்படியே இன்னும் மேலே போகலாம், ஏன்னா ஒயிட் ஹவுஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்குது. லைட்டாக வந்து காண்டாக இருக்கு கைஸ், இதுக்குள்ளே இப்படி ஓட்டுறது பாருங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையா போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. வாவ் வேறு லெவல் கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் தாக்குதலை தான் வந்தது அப்படின்னா ஸ்வாட் டீம்லாம் வேறு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அண்ட் நிறையா போலீஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே வேறு நிறையா போலீஸ் இருக்குது, அன்மார்க்ட் வெஹிக்கிள்ஸ் வேறு லெவல். ஓகே கைஸ், உன்னுடைய கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்த காமிச்சே ஆகணும். எஸ் ஸோ கைஸ், இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 hours ஆகும். அது வந்து கிராஷ் ஆகாமல் இருக்கணும், கேம் ஃபைல் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வீடியோ வந்து அப்பப்போ ரெகுலராக போட முடியாமல் வந்து போயிட்டுருக்கு.
ஆல்ரைட் கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸ் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. எல்லா சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இந்த சைடு எப்படி நம்ம வந்தோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ரோட்லேயும் வந்து அதே பேரிகேட்லாம் வச்சு நிறைய போலீஸ்காரங்களாம் நின்றுட்டுருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஃபயர் இன்ஜின், போலீஸ் நியூஸ் டீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க, நியூஸ் இல்லை நியூஸ் ஸ்வாட் டீம் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. அண்ட் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஷட் பண்ணியாச்சு. எந்த ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ் எந்த ஒரு கார்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ள வரவே வராது. அவ்வளோ செக்யூராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு கார்டு தான், பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கூட இருக்கிறவங்க இவங்களாம் வந்து ஜஸ்ட் இந்த ஒயிட் ஹவுஸ் கிட்டே வந்து பாதுகாப்பு கொடுக்குறவங்க. சூப்பராக இருக்குல்ல. அவர் ஏன் இந்த இடத்துல இன்னும் நின்றுட்டுருக்காருன்னு தெரியல. ஓகே, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், அவர் தான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆரி, ஸோ இதை வந்து நடந்துகிட்டு இருக்காரு கைஸ். ஆமாம், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்காரு, இங்கேயும் ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்காரு, எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டே தான் கைஸ் இருக்காங்க. அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஃப்ளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது இந்த இடத்துல ஆப்போசிட்டில். ஓகே, ஒரு 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 இது ஒன்று இருக்கும், பட் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. பட் அதே மாதிரி சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெரைன் ஆஃபீஸர் இருக்காங்க கைஸ். ஓ, நீங்கள் யாராவது இதை பார்த்தீங்களா? ஜஸ்ட் மிட் அங்கே பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு அங்கே பாருங்க கைஸ், ஒரு ஸ்னைப்பர் ரெடியாக இருக்கான் இன்கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்தது அப்படின்னா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்னைப்பர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு, இங்கேயே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து ஆம்டாக தான் கழிச்சிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் இருக்குது, வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்கங்களேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட அந்த மெரைன் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க, சல்யூட் வேறு அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே போகலாம், பட் அது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் இருங்க கைஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெரைன் ஒன் வந்து நிற்க போது. நாளைக்கு பிரசிடென்ட்டை எங்கேருந்து பிக்கப் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. எல்லா சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலி போட்டு ஒரு செக்யூர்டான பிளேஸாக வச்சுருக்கோம். ஸோ குயிக்கான உங்களுக்கு வந்து இதை கழுகு பார்வையிலேருந்து காமிக்கிறேன் கைஸ். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. அண்ட் கேட்லாம் வேறு பார்த்திங்க அப்படின்னா போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. அண்ட் நம்மளே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் அதே மாதிரி தான் வந்து ஃபுல் செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இங்கேருந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்தோம் இல்லையா, ஸோ அந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது உள்ளே வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி உள்ளே வந்தோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூட்டு தான். ஆல்ரைட், வேறு லெவலில் இருக்கல. பார்க்கலாம் நாளைக்கு டே எப்படி போகுது அப்படின்ட்டு. அதாவது நம்ம பிரசிடென்ட் வந்து பிக் பண்ணி மிலிட்ரி பேஸ் வரை கூப்பிட்டு போகணும். பார்க்கலாம் கைஸ், சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எல்லா பப்ளிக்கையும் வந்து வரக்கூடாத மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராஃபிக் அதிகமாகிடும், பிரசிடென்ட்டை பார்க்கணும்னு வாங்க, மேபி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்ண போகிறோம். நாளைக்கு சிட்டி ஃபுல்லாகவே வந்து லீவ் தான் கொடுக்க போகிறோம், 144 போட போகிறோம் கைஸ். ஆமாம், சரி இருங்க குயிக்காக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். மேப் பில்டர் பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் உள்ளே போகணுமா தெரியல. ஓகே, நான் நினச்சேன். ஆல்ரைட், ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஹவுஸோட ரூம் வைஸாக. பட் எனக்கு வந்து இது ஃபுல்லாக ஒர்க் ஆகலை, ஏன்னா மேப் பில்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இன்ஸ்டால் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம், பட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட்டர் உட்காந்துருப்பார். நம்ம கண்ட்ரியில் வந்து பிரசிடென்ட்க்கு பவர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர். ஆல்ரைட், ஸோ இவன் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியே கொண்டு போய்ப்பட்டுல. ஓ, மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நின்றுருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், இங்கேயும் ஃபுல்லாக எல்லா சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் செக்யூர்டாக இருக்கு கைஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக, ஆமாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுட ஆரம்பிக்கும், சூப்பராக இருக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வச்சுருக்காங்க, இன்கேஸ் ஏதாச்சும் அன்ஆத்தரைஸ்டு ஏதாச்சும் ஜெட்டு மாதிரி ஏதாவது மேலே பறந்தது அப்படின்னா உடனே டேக் டவுன் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல. ஹேண்ட் குயிக்காக அது வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க ஈஸியாக. நைட் டைமுக்கு லைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஹா, வா 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 வா. ஸோ கைஸ், வெளியே இருக்க அந்த கார் லைட், அந்த போலீஸ் லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலே படுறதுனால அட்டகாசமாக இருக்குது. வா, ஸோ இந்த லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒயிட் ஹவுஸ் மேலே படுறதுனால அது அப்படியே அமேசிங்காக இருக்குது. அவங்க பாருங்கள், ஓ வா நல்லா இருக்கே. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இந்த ஸ்பூனர் மோடில் இருக்கனால வந்து அதை ஒழுங்காக காமிக்க மாட்டேங்குது. ஸோ எல்லா சைடும் செக்யூரிட்டி டைட்டாக இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது ஒரு நாள் நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ நினச்சிக்கோங்க, ஜஸ்ட் பிரசிடென்ட் வந்து அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. பட் அவர் உள்ளே இல்லை, இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. ஆல்ரைட், நாளைக்கு எப்படி போகும் தெரியல, பார்க்கலாம் கைஸ். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத
ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோலேருந்து பார்க்குறேன். டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பாய் பீஸ் அவுட்.